வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இடிபிஎம்எஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் வந்து எப்படி நாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம ஃபியோவும் ஐசிஐசி பேங்கும் இணைஞ்சு ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஜூன் 16ஆம் தேதி ஈவினிங் நடக்குது. இந்த வெபினாரில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இடிபிஎம்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இடிபிஎம்எஸ் அப்படின்றது வந்து மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு ரெகுலேஷன், எக்ஸ்போர்ட் டேட்டா ப்ராசஸிங் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம். இதான் வந்து இடிபிஎம்எஸோட ஃபுல் ஃபார்ம். ஐடிபிஎம்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது வந்து இம்போர்ட் டேட்டா ப்ராசஸிங் மானிட்டரிங் சிஸ்டம். ஓகே, இந்த செஷன் வந்து நான் 16ஆம் தேதி நடக்குதுன்னு சொன்னேன். ஸோ இதுக்கு வந்து 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். 16 ஜூன் மத்தியானம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும். 2:30 மணிக்கே நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஏற்றுமதியாளரும் கண்டிப்பாக இந்த செஷனை வந்து அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணும்போது தான் பேங்க்கில் என்ன நடக்குது, இடிபிஎம்எஸில் நம்ம இருக்கக்கூடிய இஷ்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போது இதில் உள்ள டாப்பிக்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது எக்ஸ்போர்ட் பில் ரெகுலரைசேஷனில் ஆர்பிஐ கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எக்ஸ்போர்ட்டில் இன்வாய்ஸ் மிஸ்மேட்ச் இருக்கும்போது அதை எப்படி நாம் ரைட் ஆஃப் பண்ணுறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு எக்ஸ்போர்ட்டரும் வந்து இந்த பில் க்ளோஷர்லையும் பேமெண்ட்லையும் என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்றத பற்றி. இது வரைக்கும் அவங்க ஒரு எக்ஸ்போர்ட்ரு வந்து என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற டேட்டா வச்சுக்கிட்டு அவங்க வந்து விளக்குறாங்க. அதுக்கடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் இடிபிஎம்எஸ் இஷ்யூஸ் பற்றி விளக்குறாங்க. அதுக்கடுத்து லைவ் இன்ட்ராக்ஷன் கொஸ்டின் அண்ட் செஷன் வந்து இருக்குது, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து இருக்குது. இது வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸோட அவங்க ஆன்லைனில் வெபினார்லேயே வந்து அவங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கடுத்து அதுக்கான அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அதுக்கு வந்து டீட்டெயிலாக ஆன்சர் பண்ணுவாங்க. உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பேமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை கூட, நீங்கள் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கோட கஸ்டமராக இல்லாட்டா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்து நீங்கள் தாராளமாக இதில் கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து கைட் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய ஃபோன் கால் வருது, சார் பேமெண்ட் வந்துருச்சு ஆனால் பேங்க்கில் வந்து பேமெண்ட் வரலன்றாங்க, எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல் இருக்குது பேங்க்கில், எனக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி, அதாவது எக்ஸ்போர்ட் பில் அண்ட் பேமெண்ட் செக்ஷன் சம்மந்தமாக எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் அதுக்கு இங்கே சொல்யூஷன் கிடைக்கும். இந்த வெபினாரில் கடைசியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து க்வெஸ்சன் ஆன்சர் செஷனில் நீங்கள் உங்களோட கொஸ்டினை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு எக்ஸ்போர்ட்டும் பதில் சொல்ல போகிறாங்க. இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்தான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த முழு செஷன் எதை பற்றினது அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இமெயில் ஐடி இருக்கும். அந்த இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணி நீங்கள் 16th அன்னைக்கு இந்த வெபினாரில் வந்து கலந்துக்கலாம். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.